ஹே காய்ஸ், வெல்கம் டு மூல்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹெல்தியான டேஸ்டியான பொட்டேட்டோ ரிங்ஸ் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா மிளகாய் வத்தலை அரைச்சி அதிலிருந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது இல்லைனாலும் பரவாயில்ல, ஆப்ஷனல் தான். லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 கப் அளவு ரவையை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது 2 பெரிய உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி கையாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கையும் இந்த ரவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே கெட்டியாக இருக்கனால சரியாக மிக்ஸ் ஆகாது. இதை தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆறுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கையாலே நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க, சோள மாவு. இதையும் சேர்த்துட்டு இன்னும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கையாலே இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு நார்மலாக நம்ம சப்பாத்தி ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக அந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடி வச்சு நல்லா ரவுண்ட் ரவுண்டாக ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட ரிங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லா ரிங்ஸையும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேனில் ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். ஏன்னா ஏற்கனவே பாயில்டு பொட்டேட்டோ தானே, அதனால் சீக்கிரம் ரெடி ஆகிடும். ஈவினிங் டைமில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.